ஹாய் மிச்சு, இது ஸ்மார்ட் சேனல் இருக்கு மிச்சு. அந்த சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் நீங்க இந்த வீடியோவில் நான் பார்ப்போம். அதாவது அப்பெல்லாம் நியூ வந்துடும் ஒரு வேற லெவல் ஈவெண்ட் வந்துருது. அதை பார்த்து எலக்ட் பாஸ் டிஸ்கவுண்ட் வந்துருது. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு நான் சேனல் யாரும் வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரேன். கூட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து பார்த்தா இன்னைக்கு வந்துடும் ஏன்னா நேற்று வீடியோ போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்று வந்து ஒரு விளாக் அதை பார்த்து விளாக்லாம் எடுக்க போயிருந்தோம். நம்ம விளாக் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து ஈவெண்ட்டுக்குள்ள போயிடலாம். அதை பார்த்து என்ன சொல்லுது நம்மள வேல்யூ பேக்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்துருக்காங்க. இதில் வந்து மூணு இருக்கும், மூணுத்துல நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும். அதில் என்ன டைமண்ட் வருதோ அந்த பேக் ஃபுல்லாக வந்து பார்த்தா நீங்கள் அதே டைமில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து லோயஸ்ட் பிரைஸ் அதாவது 299 டைமண்ட் எல்லாமே எடுக்கலாம். எப்போ அப்ளை எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பற்றி சிம்பிளி அதாவது நான் ரொம்ப பழைய காலத்து ஈவெண்ட் தான். அதை பற்றினா உங்களுக்கு எது பிடிக்கிதோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணினான்பா. இதை பற்றினா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்டல் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரையும் நான் என்ன சொல்லுவேன்னா பண்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க. அப்படியே வந்து நான் எலக்ட் பாஸ் தான் செலக்ட் பண்ணுவேன். பட் எலக்ட் பாஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பற்றினா ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதை உங்களுக்கு எது பிடிக்கிதோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதை பற்றினா நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ டைம் ட்ராமா அப்ளை இதுக்கு ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்களா எது எது ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்ததுனா ஒரே டைமண்ட் தான். அதை பார்த்தா ஒரு டைமண்ட் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி பார்த்தீங்களா 299 டைமண்ட் எனக்கு 299 வந்துச்சு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கொண்டுங்க. இந்த 299 டைமண்ட் கொடுத்து எல்லாத்தையும் நான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாப்பில் இது எல்லாத்தையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நெக்ஸ்ட்டு அந்த பண்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கலாம். இப்போ வந்து பார்த்தா இது வந்து அக்கௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுது. அதை பார்த்தா நூ அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு நார்மலாக இருக்குது, மெயின் அக்கௌண்ட் அதை பார்த்தா அதிகமாக டைமண்ட் வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்தா வேறு மாதிரி மாறுது. அதே மாதிரி இருக்கிற ஐட்டம்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாப்பில் அது வராது. இப்போ வந்து பார்த்தா நம்ம வேறு அக்கௌண்ட்டில் வரலாம். இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தா எலக்ட் பாஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தா பெட்டு அதை பார்த்தா அதில் ட்ரக்கி பெட்டு இருக்குது, இதில் ட்ரக்கி பெட்டு இல்லை. அதை பார்த்தா கன் ஸ்கின்னு இந்த மாதிரி எதனா ஒன்று கொடுத்துறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தா இதில் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தா அக்கௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டைமண்ட் டிஸ்கவுண்ட் மாறுது. அதை பார்த்தீங்கன்னா 399, 499, 599 மாறுது. அதை பார்த்தீங்கன்னா நார்மல் அக்கௌண்ட்டுக்கு 299, 399 வருது. உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்தா இந்த டிஸ்கவுண்ட் லோயஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து 299. அது பார்த்தா சில பேர் காட்டவே காட்டாது. அது ஏமாப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட அதிகமாக டைமண்ட் இருக்கலாம், இல்லை உங்கள் அக்கௌண்ட் வந்து ஒரு பெரிய அக்கௌண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த டைமண்ட் காட்ட மாட்டேங்குது. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 399, அதுக்கப்புறம் 499, அப்புறம் பார்த்தீங்கன்னா 599. சரி ஓகே ஏமாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் அதை பார்த்தா நீங்கள் எலக்ட் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே எனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு அதை பற்றின ஒரு 390 டைமண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து பர்ச்சேஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம எலக்ட் பாஸோட சேர்த்து எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ அதை பற்றின மறுபடியும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதே 390 டைமண்ட் கொடுத்து மறுபடியும் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பண்டல்ஸ்லாம் வந்து ஸ்டோரில் இருக்குது, பட் இருந்தாலும் இதில் டிஸ்கவுண்ட் வந்துருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 390 அதை பற்றின உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்து அந்த டைமண்ட் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கலாம் கீழே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே அதை மேலே சொல்கிறது எலக்ட் பாஸ் எமௌண்ட் நீ எது உங்ககிட்ட இல்லையோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சவரை எனக்கு வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு அக்கௌண்ட்டு வந்து நல்ல அந்த ட்ரக்கி பெட்டு எல்லாமே இல்லாதவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு வேற லெவல் ஈவெண்ட் என்கிட்ட அதெல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து காட்ட மாட்டேங்குது. நீ இந்த ஈவெண்ட்ல எடுத்தீங்களா அப்பலாம் அதை பார்த்தா என்ன சொல்லுவோம் அப்பலாம் மறுபடியும் கூட செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நினைச்சிங்க மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 299 வந்து நீங்கள் ரெண்டு தாட்டி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். பண்டல் ஒர்த்து அதுக்கப்புறம் வந்து ட்ரக்கி பெட்டு இது எல்லாமே வந்திருக்கும். கன்ஃபார்ம் வந்து ஒருத்தான ஈவெண்ட் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் யார் எலக்ட் பாஸ் போட்டீங்க அதை பார்த்தா இந்த ஈவெண்ட்டில் எலக்ட் பாஸ் யார் யார் போட்டீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி மாப்பிள நான் எலக்ட் பாஸ் தெரியாமல் போட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எலக்ட் பாஸ் வரும் மாப்பிள கன்ஃபார்ம் டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா எல்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. விளாக் சேனல் லிங்க் வந்து கீழே இருக்குது, முடிஞ்ச அளவு உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நான் வந்து ஒருத்தான கண்டென்ட் மட்டும் தான் போடுவேன். அதே மாதிரி வந்து நேற்று வந்து டிராகன் ஃப்ரூட் அதை பார்த்தா டிராகன் ஃப்ரூட் வந்து வீடியோ எடுத்து போட்டுருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அந்த சேனல் என்ன புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கூட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி விட்டுருங்க.